Masella, Masella, Sutama, Sutama, Tirupunni, Tatina, Kutram Ningi, Vidaguna Maritra, Atukutti, Tatina, Masella, Masella, Sutama, Sutama, Tirupunni, Tatina. நீங்கி பிதாவாகிய தேவனுக்கும் நமதாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாயிருப்பதாக. நாம் யாவரும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக உற்சாகமாக பாடி தேவனை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. பாடல்களை வழிநடத்தத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற அன்பு சகோதரர்களை முன்னுக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆவியோட ஆத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தே, ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதி தருளும். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவீர். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. இந்த தொழுகையின் முதல் ஜபத்தை தேவன சமூகத்துக்கு ஒரு பலி போல ஏறெடுக்கத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற சகோதரரை அன்போடு அழைக்கிறேன். உன்னதங்கள் மத்தியில் வாச செய்யும் நீதியும் பரிசுத்தமும் நிறைந்த பரம்பிதாவே, உம்மை தொழுது கொள்ளத்தக்கதாக இந்த நாளுக்காக இந்த தருணத்தை நீர் கொடுத்ததற்காக உம்மை துதிக்கின்றோம். நல்ல பிதாவே, இப்பொழுது கூட நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கவும் பிதாவே, ஆவியோடு உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ளவும் நீர் எங்களுக்கு தயவு செய்தரலும். கிருபையின் நிறைந்த பரம பிதாவே, உம்முடைய நன்மைகள் நாங்கள் நினைத்து பார்த்து, நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பை நினைத்து பார்த்து உம்மை துதிக்க போற்ற எங்களுக்கு தயவு செய்தரலும் தாப்னே. இந்த தொழுகை முழுவதையும் உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் உம்மீது விசுவாசமாக இருக்க, இயேசு கிறிஸ்து மீது விசுவாசமாக இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். இந்த தொழுகையை நீர்தாமே துவக்கு முதல் முடிவரை அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய். இயேசு கிறிஸ்து மூலம் நினைப்பிக்கிறோம் நல்ல பரம்பிதாவே, ஆமேன். பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனை தொழுது கொள்ளும் பாக்கியம் பெற்ற ஜனமே, தேவனுடைய பரிசுத்த ஜாதியும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த ஆசாரிய கூட்டமுமானவர்களே, உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்துடைய வார்த்தை வல்லமையானது. கர்த்துடைய வார்த்தை வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்தது. அந்த கர்த்துடைய வார்த்தைக்கு படைப்பாற்றல் இருக்கிறது என்பதை
நாம் அறிந்திருக்கிறோம். காரணம், நம்முடைய விசுவாசத்தோட அடிப்படை என்பதே கர்த்தருடைய வார்த்தையானது வானங்களையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் படைத்தது என்று நாம் நம்புவதுதான். எபிரேயர் 11 நாம் அதை ரொம்ப தெளிவாக வாசிக்கிறோம். மூன்று முக்கியமான சொற்கள் வழியாக இந்த நாளில் நாம் ஒரு செய்தியை கவனிக்கப் போகிறோம், கற்றுக்கொள்ளவும் போகிறோம். என்னென்னா, தேவன் சொல்லியிருக்கிறாரே. இப்போ தேவன் சொல்லியிருக்கிறாரே அப்படின்றத ஆவியானவர் நமக்கு எழுதி வச்சிருக்கிறார். இது ஒரு விஷயம். இரண்டாவது, மனிதர்கள் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, நீர் சொன்னீரே, யாரு கடவுளை பார்த்து என்ன சொல்கிறாங்க, நீர் சொன்னீரே அப்படின்றாங்க. அடுத்தது, ஆவியானவர் நமக்கு புதிய ஏற்பாட்டுக்குள்ளே உற்சாகமான ஒரு வார்த்தையை நமக்கு சொல்கிறார். அது என்னன்னா, நீங்கள் சொல்லலாமே அப்படின்றார். கவனிச்சிங்களா, சொல்லியிருக்கிறாரே தேவன், சொன்னீரே, மனிதன் தேவனுக்கு சொல்கிறான், நீங்கள் சொன்னீங்களே அப்படின்றான். மூன்றாவது, நாம் சொல்லலாமே அப்படின்னு ஆவியானவர் நமக்கு யோசனை ஆலோசனை சொல்லியிருக்கிறார். இது என்ன ஒரு சாதாரணமாக உங்களுக்கு தோணலாம், ஆனால் இதற்குள் இருக்கிற இந்த சத்தியத்தை நாம் விளங்கி கொண்டோமானால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த செய்திக்கு பிறகு ஒரு திருப்பு முனை, ஒரு ஆவிக்குரிய உற்சாகம், ஒரு புதிய வழிய வெளிச்சத்தை கண்டது போல மகிழ்ச்சி உண்டாகும், நிச்சயமாக உண்டாகும். அந்த வசனத்தின் அடிப்படையில் நான் உறுதி கூறுகிறேன். பிரியமானவர்களே, இந்த வேத புத்தகம் நம்முடைய கையில் இருக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுங்களா? இந்த வேத புத்தகத்தின் வழியாக கடவுள் நம்மோடு பேசுகிறார் என்பது வெறுமனே பேச்சு மாத்திரம் அல்ல, அவர் வாக்களித்திருக்கிறார். God has promised. Not a simple talk or conversation only in the Bible. வெறுமனே பேச்சுவார்த்தைகள் உரையாடல்கள் மட்டும் இந்த வேதத்தில் இல்லை. எனக்கு தேவன் வாக்களித்திருக்கிறார், இதை செய்வேன், இதை கொடுப்பேன், இது நடக்கும், இது ஆகும் என்று வாக்களித்திருக்கிறார். அப்படியானால் அவைகளெல்லாம் என்னுடையதாக நான் எடுத்து விசுவாசிக்கும் பொழுது அது எனக்கு வந்து பலிக்கும் இல்லையா? ஒரு எளிமையான உதாரணம் சொல்கிறேன். நல்ல கிறிஸ்தவ மக்களாகிய நாம் இதை கவனிச்சோம்னாலே ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய எண்ணங்களின் மாற்றத்தை நாம் அடையலாம். என்ன அப்படின்னா, ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். நமக்கு ஆரம்பத்தில் போதிக்கப்பட்டதா இல்லையா? இந்த ஞானஸ்தானத்தில் தேவன் உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறார். கிறிஸ்துவுக்குள்ளே விசுவாசம் உள்ளவனாகி நாம் வருகிறோம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ஞானஸ்தானத்துக்குள்ளே பாவ மன்னிப்பு, பரிசுத்த ஆவியானவரின் வரம், அவரே நமக்குள் வந்து வாசம் பண்ணுவது, அடுத்தது பரலோகத்தில் இருக்கிற அந்த உன்னதமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு வந்து பலிக்கும், இன்னும் இம்மைக்கும் மறுமைக்குமான வாக்குதத்தங்கள் எல்லாம் மகாமேன்மை உள்ளதாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே நாம் கேட்குறோம், அதை விசுவாசிக்கிறோம். முதல் படி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கால் எடுத்து வச்சுட்டு அந்த ஞானஸ்தானத்துக்குள்ளே விசுவாசத்தோடு கூட கீழ்ப்படுகிறோம். அங்கிருந்து எழுந்திருக்கும் பொழுது ஒரு புதிய ஜீவன் உள்ளவர்களாக எழுந்து, என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது, நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்று நாம் விசுவாசித்து இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு என்னுடைய அனுதின வாழ்க்கையிலே ஆகாரம், ஆடை, சுகம், வீடு, உடைமைகள், வேலை, வருமானம், எதிர்கால வாழ்க்கையின் பலவிதமான திட்டங்களுக்கான நன்மைகள், இவை எல்லாவற்றுக்குமாக தேவன் வாக்கு சொல்லியிருக்கிறார், வாக்கு கொடுத்திருக்கிறார். எழுதப்பட்ட இந்த வேத வாக்கியங்களிலிருந்து அந்த தேவனுடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் நமதாக மாற்றிக்கொள்வது, இதை தான் நம்ம செய்யணும். இதுக்கு தான் பைபிளில் படிக்கிறோம், அதை இதுக்கு தான் நம்ம பைபிள் படிக்கிறோம், தினந்தோறும் படிக்கணும், அதை கவனமாக கேட்கணும், அதை கவனிக்கணும், அதை நம் இருதயத்தில் வைத்து கொள்ளணும். அந்த வசனங்களை விசுவாசத்தினாலே நமதாக்கி கொண்டு, அந்த உரிமையாக்கி கொண்டு, அது நமக்கு பலிக்கத்தக்கதாக நாம் வாழணும். கேட்கறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும், ஆஹா நல்ல புரியுதே அப்படின்னு கூட உங்களுக்கு தெரியும். ஆனால் பரிதாபகரமான ஒரு பக்கம் என்னென்னா, கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் பெரும்பான்மையானவர்கள் இதை அனுபவிப்பதில்லை என்பதுதான். நல்லா கேளுங்க, கவனமாக கேளுங்க, வசனங்களை குறிப்பிடுத்து கொள்ளுங்க. நாம் சில வசனங்களை ரொம்ப முக்கியமாக பார்க்க போகிறோம். எபிரேயர் 13:5-6 வசனங்கள். நீங்கள் பனாசு இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே.
ஆதலால் நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இந்த ரெண்டு வசனத்தில் நான் சொன்ன மூணு வார்த்தைகள், அதில் ரெண்டு வார்த்தைகளை நம்ம பார்த்துடலாம். என்ன? ஐந்தாம் வசனத்தோட கடைசி வார்த்தை என்ன? சொல்லி இருக்கிறாரே. ஆறாம் வசனத்தோட கடைசி வார்த்தை என்ன? சொல்லலாமே. ரைட். ஆனால் நடுவில் ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்கா? நீர் சொன்னீரே. அது நம்ம சொல்லணும். தேவனே, நீர் இப்படி சொன்னீரே, நீர் இப்படி சொல்லியிருக்கிறீரே. அப்போ நாம் இந்த ஒரு ஆலோசனையை, இந்த சத்தியத்தை அன்றாட வாழ்க்கைக்குள்ளே பயிற்சி செய்து அதை விசுவாசித்து நாம் அனுபவிக்க கற்றுக்கொள்வோமானால் பெரிய ஆசீர்வாதத்தை, முதல்ல நிம்மதியை, சமாதானத்தை நாம் அடையலாம். கவலைகள் நீங்கி தேவனை பற்றி கொண்டு ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையை வாழலாம். இதுதான் புதிய ஏற்பாட்டின் புதிய வாழ்க்கையோட அடிப்படை அப்படின்னு நாம் சொல்லலாம், நிச்சயமாக சொல்லலாம். பிரியமானவர்களே, தேவஜனமே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க, தயவுசெய்து கவனிங்க. வழக்கமானதாக அல்ல, இதை விசேஷமானதாக நீங்கள் கவனிச்சாகணும். ஆதியாகமம் 28:15 நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். இதை யாக்கோபுக்கு தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை கைவிடுவதில்லை. இது என்னமோ யோசுவாவுக்கு மாத்திரம் சொன்னதாக நாம் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை அப்படின்றது. அந்த வாக்கியம் அங்கே தான் சொன்னார். ஆனால் ஏற்கனவே தாம் அழைக்கும் ஒரு மனிதனை தேவன் உறுதிப்படுத்தி, அவங்க விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்காக, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன் என்பதை எப்பவுமே சொல்லுவார். இது ஒரு சாதாரணமான சொல்லாக, நமக்கு தெரிந்த பழக்கப்பட்ட ஒரு வசனமாக கடந்து போயிட்டே இருக்கிறோம் நாம். நான் உன்னை விடவே மாட்டேன், நான் உன்னோடவே இருப்பேன், நான் உன்னை கைவிடவே மாட்டேன் அப்படின்றது எவ்வளோ முக்கியமான வார்த்தை தெரியுங்களா? நேற்றைய தினம் குற்றால அருவியில், இரண்டாவது அருவியில், திடீரென்று ஒரு காட்டாற்று வெள்ளம் பொங்கி ஊற்ற ஆரம்பித்தது. அங்கே கொஞ்சம் மக்கள், ஒரு 50 மேற்பட்ட மக்கள் அங்கே குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த வேகத்தை பார்த்த உடனே ஒரு சத்தம், எல்லாரும் சீக்கிரமாக வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாருமே அங்கே வேகமாக வராங்க. அங்கே 17 சிறுவன் மாத்திரம் அதில் சிக்கி அந்த வெள்ளத்தில் அடித்து கொள்ளப்பட்டு அவன் செத்துப்போனான். அப்புறமா அதை கண்டுபிடிச்சாங்க. அந்த இடத்துல அவனை விட்டு விலகாமல், அவனை கைவிடாமல் ஒருவர் கூட இருந்திருந்து, தகப்பனோ சகோதரனோ யாரோ ஒருவர் பிடிச்சிக்கிட்டு அவனை காப்பாற்றியிருந்தால், கரையேற்றிருந்தால், எங்கேயோ அவனை பாதுகாப்பாக, அவன் வழிக்கு விழுந்து விடாமல், அடித்து கொண்டு செல்லாமல் பாதுகாத்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? அல்லது அவனை பார்த்து அப்படியே இருப்பான், இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உன்னை விடமாட்டேன், நான் உன்னை பிடிச்சிக்கிறேன் வந்து அப்படின்னா அது எப்படி இருந்திருக்கும்? அந்த உயிரை காப்பாற்றும் அந்த சமயத்தில் அந்த வார்த்தை எவ்வளோ முக்கியமானது இல்லையா? அதுதான் நமக்கு சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன், நான் உன்னை கைவிடவே மாட்டேன். யாக்கோபுக்கு அதை சொன்னார், நம்முடைய முற்பிதாக்களுக்கு அதை உறுதியாக சொன்னார். அதே போல் உபாகம் 31:6 நீங்கள் பலங்கொண்டு திடமனதாக இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர்தாமே உன்னோடு கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். யார் சொன்னா? மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தேவன் சொன்னதாக அங்கே ரொம்ப தெளிவாக சொல்கிறார். இஸ்ரவேலர் எல்லாருக்கும் சொல்கிறார். அப்போ தேவன் பார்த்தீங்களா, தம் ஜனமாகிய மொத்த இஸ்ரவேலுக்குமே, உங்களோடு கூட நான் வருவேன், உங்களை கைவிடவே மாட்டேன், உங்களை விட்டு விலகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சொல்லியிருக்கிறாரே. யோசுவாவுக்கு சொன்னது நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். யோசுவா 1:5 புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். மத்தேயு 28:20 நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். என்ன அழகா ஆண்டவர் இயேசு தம் அப்போஸ்தலருக்கு சொன்னாரே, நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அதுவும் ஒரு டியூரேஷன் சொல்கிறார் பாருங்க, உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மோடு கூட ஆண்டவர் இருப்பதாக இதன் வழியாக நமக்கும் வாக்களித்திருக்கிறார். சொல்லியிருக்கிறாரே, அவர் இப்படி வாக்கு கொடுத்திருக்கிறாரே. ஆதியாகமம் 32:9
பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே. என்ன அழகா தேவனை நோக்கி அவர் நன்மை வேண்டும் போது என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லி தேவன்கிட்ட தன்னுடைய விண்ணப்பத்தை வைக்கிறார் பார்த்தீங்களா? சொல்லியிருக்கிற கர்த்தாவே. சில நேரத்தில் நாம் கூட நம்முடைய வீட்டில், அப்பா நீங்கள் சொன்னீங்கல்ல, அம்மா நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்கல்ல, அதே தான் இப்போ யாக்கோபு தன் தேவனாகிய தகப்பனிடத்தில் சொல்லியிருக்கிற கர்த்தாவே நன்மை செய்வேன், நீ திரும்பி போவே அப்படின்னு சொன்னீங்கல்ல அப்படின்றார். இது நம்முடைய அன்றாட ஜபங்களிலே நாமும் கூட இப்படி செய்யணும். நம்ம அப்படி செய்யறதில்ல, நல்லா யோசனை பண்ணி பாருங்களேன். உபாகமம் 17:16 அவன் அநேக குதிரைகளை சம்பாதியாமலும் அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படி ஜனங்களை திரும்ப எகிப்துக்கு போக பண்ணாமலும் இருக்க கடவன், இனி அந்த வழியாக நீங்கள் திரும்பி போக வேண்டாம் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரே. வாக்கு கொடுத்திருக்கிறார், ஆலோசனை சொல்லியிருக்கிறார், இனிமேல் இப்படி நீங்கள் செய்யக்கூடாது என்று எச்சரிக்கையை சொல்லியிருக்கிறார். தேவன் சொல்லியிருக்கிறவைகளை நாம் ரொம்ப கவனிக்கணும். தேவன் என்ன சொன்னார் என்பதை பின்னாளிலே கூட அவர் சொல்லியிருக்கிறாரே. அப்பா சொன்னார்லப்பா, ஞாபகம் வச்சுக்க, மறந்துடாத. டீச்சர் சொன்னாங்கல்ல, ஞாபகம் வச்சுக்க, படி. அப்போ பாருங்களேன், சொல்லியிருக்கிற விஷயம் நம் நினைவில் இருந்து அது நமக்கு நிச்சயமாக ஒரு கைடன்ஸ், அது ஒரு வழிநடத்தும் ஒன்றாக கூட இருக்கும். பாருங்களேன், தேவன் சொல்லியிருக்கிறாரே என்பது ரொம்ப முக்கியம். யோபின் புத்தகம் 33:14 தேவன் ஒரு விசை சொல்லியிருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. யோபோட நண்பர் ஒருத்தர் பேசுகிறார், ஒரு விசை சொன்னதை இரண்டாம் முறை திருத்த, ஐயோ நான் தப்பாக சொல்லிட்டேன், சாரி நான் தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி தேவன் சொல்லுகிறவர் அல்ல. அந்த மனிதனோட ஒரு புரிதல், அதை ஆவியானவர் நமக்கு எழுதி வச்சிருக்கிறார். அப்போ முதல் விஷயம் நம்ம என்ன பார்த்தோம்னா, தேவன் சொல்லியிருக்கிறாரே அதை நல்லா கவனிங்க, என்ன சொன்னார் நல்லா கவனிங்க. அடுத்தது மனுஷன் என்ன சொல்கிறான், நீ சொன்னீரே, நீங்கள் அப்படி சொன்னீரே, என்னை ஆசீர்வதிப்பதாக சொன்னீரே. அப்போது தேவன் சொன்னதை அவர் நிறைவேற்றும் தேவனாக இருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவ்வளவுதான், அவர் கட்டளையிட நிற்கும். இந்த ஒரு தெளிவான விசுவாசம் நமக்கு இருக்கணும். இருக்கா? கொஞ்சம் சிந்திப்போம், நம்ம நாமே கொஞ்சம் திங்க் பண்ணி பார்ப்போம், இந்த அளவுக்கு நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? யாத்திராக 32:13 உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும், உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகப்பண்ணி, நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றென்றைக்கும் சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். ஜபத்திலே தேவனே நீர் இப்படி சொன்னீரே என்று சொல்வதை அந்த காலம் முதலாகவே ஒரு பழக்கமாக வச்சிருந்திருக்காங்க. இது மிக சரியான ஒரு ஜபத்தோட ஒரு அருமையான ஒரு வழக்கம், பழக்கம் இது. தேவனே நீர் இப்படி சொல்லியிருக்கிறீரே என்று அந்த வாக்கை நான் நம்பி அதை விசுவாசித்து தேவனிடத்தில் அதை சொல்லுவது. இப்போ அம்மா அப்பா கிட்ட கூட நம்ம பேசும்போது நீங்கள் சொன்னீங்களேம்மா அப்படின்னா அவங்க தட்டவே முடியாது, ஆமாப்பா நான் பண்ணிடுறேன் சொல்லுவாங்கல்ல கண்டிப்பாக. வெறுமனே நாம் சொன்னால் அவங்க அதை கொஞ்சம் காலம் எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும், பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படியா அப்படின்வாங்க. ஆனால் நீங்கள் சொன்னீங்களேன்னு உடனே அவங்கள ஒரு இடத்துல நிற்க வச்சுருவோம் இல்லையா. அப்போது தேவனிடத்தில் நமக்கு அந்த உரிமையை கொடுக்குறாரே அவர், நான் சொன்னதை நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க, அதை விசுவாசிங்க, என்கிட்ட ஜெபத்தில் சொல்லுங்க. முற்பிதாக்கள் அப்படி செய்திருக்கிறார்கள். இன்னும் சில உதாரணம் பார்ப்போம். எண்ணாகமம் 11:21 அதற்கு மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 600,000 ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. ஒரு மாதம் அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. தேவனிடத்தில் மோசே கேட்கும் பொழுது பேசும் பொழுது சொல்கிறார், நீ சொன்னீரே. அப்போது தேவன் என்ன சொன்னாரோ அதை முதல்ல படிக்கணும், அதை விசுவாசிக்கணும், அதை நம் நினைவில் வைக்கணும். நம் ஜெபங்களிலே தேவனே இப்படி சொன்னீரே என்று நம்ம என்ன பண்ணலாம், தைரியமாக சொல்லலாம். அதற்கான ஒரு உரிமையை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் மறுபடியும் இதை சொல்வதற்கான காரணம், இது நாம் புரிஞ்சிக்காமல் இப்படி ஒரு பழக்கம் நம்முடைய ஜெபங்களிலே இல்லை என்பதுதான் முக்கியமான காரணம்.
பல விஷயங்களை தேவன்கிட்ட சொல்கிறோம். ஒரு மளிகை கடை லிஸ்ட் மாதிரி, ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு என்னென்ன மருந்து வேணும்னு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மருந்து சீட்டை கொடுக்குற மாதிரி நம்ம சொல்லிடுறோம். ஆனால் இதை கவனிங்களேன் கொஞ்சம், தேவனே இப்படி ஒரு வாக்கு எனக்கு இருக்கிறது இல்லையா, இந்த பிரச்சனைக்குள்ளே நான் இருக்கிறேனே, நீர் அப்படி சொல்லியிருக்கிறீரே, எனக்காக இந்த விஷயத்தில் இறங்கும், நீர் இப்படி நன்மை செய்யும். குறிப்பாக இந்த இடத்துல உணவு விஷயத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, மத்திய ஆறாம் அதிகாரத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உணவுக்காக கவலைப்படாதிருங்கள், பட்சிகளை பாருங்கள், அவைகள் விதைப்பதில்லை, அறுப்பதில்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதில்லை, உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார், நீங்கள் கவலைப்படாதிருங்கள் சொல்லியிருக்கிறாரே. அப்போ நாம் நம்முடைய உணவுக்கான தேவை என்று இருக்கும் பொழுது அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா அவர் ஏற்கனவே நமக்கு சொல்லியிருக்கிறாரே, கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறாரே. 2 சாமுவேல் 7:29 இப்பொழுதும் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும், கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர், உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். தாவீது தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறாரு. அப்போ சொல்கிறாரு, என் வீட்டை நீர் ஆசீர்வதியும், நீங்கள் தான் ஏற்கனவே சொன்னீங்களே, ஆசீர்வதிப்பதாக சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பாருங்களேன், பாருங்கள், பரிசுத்தவான்கள் தேவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுது தங்களுக்கான ஒரு வேண்டுதலை வைக்கும் பொழுது ஏற்கனவே அதை பற்றி தேவன் சொன்னதை சொன்னீரே என்று சொல்லும் வழக்கம் இருந்திருக்கிறது. நல்ல மனதில் நாம் இதை வச்சுக்கிட்டு இனி நம்முடைய ஜெபங்களிலே தேவனே இப்படி சொன்னீரே என்று சொல்வதை வழக்கமாக, அதுவும் விசுவாசமாக, சும்மா ஒரு கற்றுக்கிட்டோம் இந்த வித்தை என்ற மாதிரி அல்ல, விசுவாசமாக சொல்லும் பொழுது தேவன் அதை அப்படியே நமக்கு செய்வார். 7:8 என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. சொல்லலாமே அப்படின்றது இங்கே முடிஞ்சிடுச்சா? என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. இப்போ நமக்கு ஒன்று ஞாபகம் வரணும், ஆண்டவர் சொன்னார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். அப்படி தேடிக்கொண்டிருக்கிற ஒரு விசுவாசி, உமது ராஜ்யத்தை நான் முதல்ல வச்சுருக்கேன்யா, உமது நீதியை நிறைவேற்றுவதையே வாழ்க்கையில் முதல்ல வச்சுருக்கேன், தேடுங்கள்னு சொன்னீரே நான் தேடுகிறேன், என் இருதயம் அதையே எனக்குள் சொல்லுகிறது, நான் அதை தேடுகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வசனத்தோட அந்த வாக்குதத்தத்தோட பின்பக்கம் அதனுடைய மறுபடியும் சொல்கிறேன், அந்த வாக்குதத்தத்தோட விளைவை சொன்னார் இல்லையா, மற்றவர்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்பதை தானாக தேவன் நமக்கு செய்வார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை கவனித்து அவர் சொன்னார் என்பதை அவருக்கு நாம் ஜெபத்திலே சொல்லும் பொழுதெல்லாம், நாம் தைரியம் கொண்டு சொல்லும் பொழுதெல்லாம் தேவன் அதை கவனிக்கிறார். வெறுமனே ஜெபத்தில் சொல்லணும்னு மட்டுமல்ல, நமக்கு நாமே நம்மை தைரியப்படுத்தும்படியாக சொல்லிக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. காரணம் என்னென்னா, புலம்புதல், முறுமுறுத்தல், கவலையை கொட்டுதல், பிறரிடத்தில் நாம் இதே மாதிரி தானே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், பேசிக்கிட்டே இருக்கோம், அதுக்கு பதிலாக தைரியமாக கர்த்தர் வாக்களித்திருப்பதை விசுவாசித்து தைரியமாக, ஆவியானவர் சொன்னது ஞாபகம் இருக்கா, நம்ம படித்தோம் இல்லையா எபிரேயர் 13:6, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, அந்த வாக்குத்தத்தினாலே, கர்த்தருடைய வார்த்தையினாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்லலாமே, கர்த்தர் எனக்கு போஷகர் என்று சொல்லலாமே, அவரின் பாதுகாவலர் என்று சொல்லலாமே, அவரின் இரட்சகர் என்று சொல்லலாமே, அவரின் தகப்பன் என்று சொல்லலாமே, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இதுதான் நம்முடைய தைரியம். இன்றைக்கு பயந்து கலங்கி தொடர்ந்திருக்கும் பிரச்சனைகளாலே, தொடர்ந்திருக்கும் துன்பங்களாலே சோதிக்கப்படுவதனாலே, அது ஒரு வியாதியாக இருக்கலாம், நீண்ட நாள் ஏதோ ஒரு கஷ்டம் நமக்கு இருக்குமானால் சோர்ந்து சலித்து போகிறோம், அந்த மாதிரி மனிதர்கள் எல்லாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பிடித்து கொள்ளுங்கள். திடீர்னு நீங்கள் எவ்வளவோ மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு புது வைத்திய முறையை சொல்லும் பொழுது, நீங்கள் பாருங்கள், நீங்கள் இதை பாருங்கள், இவ்வளோ சாட்சிகள் இருக்குது, நீங்கள் தயவுசெய்து போங்க, நிச்சயமாக உங்களுக்கு சரியாயிடும்னு சொன்னால் அந்த ஒரு புது முயற்சியை செய்ய மாட்டோமா என்ன? 99 பண்ணிட்டோன்றதுனால 100வது செய்ய மாட்டோமா? செய்வோம், நிச்சயமாக அந்த முயற்சி எடுப்போம். காரணம், நமக்கு தேவை சுகம், நமக்கு தேவை சமாதானம், நமக்கு தேவை நிம்மதி. அதனால் கண்டிப்பாக ஒரு புதிய யோசனை சொன்னால் செஞ்சுருவோம். இது ஏற்கனவே வேதத்தில் இருக்கிறது, பிதாக்களின் காலத்திலிருந்து அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறது, நாம் இதை இன்றைக்கு கவனித்து பார்க்கிறோம்.
யாருக்கெல்லாம் இது புதிதாக தோன்றுகிறதோ, இது அவசியம் கர்த்தர் என்னோடு பேசுகிறார் என்று தோன்றுகிறதோ, பிடிச்சுக்கங்க. அதே சங்கீதம் 27:1 பாருங்க. கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பெலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? அவர் சொல்றாருல்ல, எப்படி சொல்றாரு பார்த்தீங்களா? கர்த்தர் என் ஜீவனின் பெலனானவர். ஏன்னா அவருடைய வாக்கு இவருடைய இறுதித்துக்குள்ள இருக்கிறது. தைரியமா சொல்றார், நான் யாருக்கே பயப்படுவேன். சங்கீதம் 18:2, கர்த்தரின் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். ஏன்னா இவ்வளவு தைரியத்தையும் தேவன் தன் வாக்கினாலே கொடுத்திருக்கிறார். அதை இந்த மனுஷன் நல்லா உள்வாங்கிட்டு சொல்றாரு, அவர் என் கண்மலை, அவர் என் கோட்டை, அவர் என் துருகம், அவர் என்னுடைய இரட்சகர், அவர் என்னுடைய பெலன், அவர் என் ஜீவன். தைரியமா சொல்றார். நம்ம கூட ஒருத்தர் நம்மளை தைரியப்படுத்தும் பொழுது நம்ம கண்டிப்பா இன்னொரு ஆள்கிட்ட சொல்றோமா இல்லையா, எனக்கு எங்க அப்பா இருக்கார், எனக்கு எங்க அண்ணன் இருக்கான், எனக்கு எங்க அக்கா இருக்காங்க, நான் வந்து நிற்பேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க, சொல்கிறோமா இல்லையா? இவ்வளவு தான். வெரி சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட், பட் ப்ராக்டிஸிங் வி ஃபெயில் மெனி டைம்ஸ். அதனால் நாம் நம்முடைய ஜபங்களில், நாம் வழக்கமாக நம்முடைய பிரச்சனைகள் குறித்து பேசுகிற விஷயத்தில், நம்முடைய கவலைகளை பேசுகிற விஷயத்தில், தேவன் சொன்னதை சொன்னீரே என்று நாம் சொல்லலாமே. சங்கீதம் 23:1 ஞாபகம் இருக்கா? ரொம்ப வழக்கமாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, குழந்தையிலிருந்தே கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். ஏன்னா ஏற்கனவே அவர் சொன்னார், இஸ்ரவேலே நான் உன்னுடைய மேய்ப்பன் சொன்னார். அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டுக்குள்ளே நமக்கு வாக்களித்த விஷயங்களை எல்லாம் நேரடியாக நாம் உரிமை கோரலாம். மகாமேன்மையும் அருமையமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு இந்த ஜீவனுக்கும் இனிவரும் ஜீவனுக்குமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, உறுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் நம்ம ஸ்பிரிச்சுவலாக கொண்டு வந்துட்டு இந்த வேதத்தை நல்லா படிப்போம், அதில் தேவன் சொன்னதை கவனிப்போம், அவர் வாக்கை கவனிப்போம், அதை நமதாக்குவோம், விசுவாசத்தினாலே நமதாக்குவோம், அதையே சொல்லி கொண்டிருப்போம். அதை நாம் சொல்லணும். சங்கீதக்காரன் சொல்கிறார் இல்லை, மோசையும் சொல்லியிருக்கிறார், ஆபிரகாம் சொல்லியிருக்கிறார், யாக்கோபு சொல்லியிருக்கிறார், தாவீதாகிய இந்த மனிதன் இன்னும் அநேகர் சொல்லியிருக்கிறாங்க, தேவனே நீ சொல்லியிருக்கிறீரே. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறார், நாம் ஏன் சொல்லலாமே? ஆவியானவர் நம்மளை பார்த்து சொல்கிறார் இல்லையா, வாக்குத்தத்தங்கள்லாம் பாருங்கள், அவர் அப்படி சொல்லியிருக்கிறார் இல்லை, நீங்கள் சொல்லலாமே. இன்றைக்கு நிச்சயமாக இந்த வசனங்கள் நம்மை சந்தித்திருக்கிறது, நமக்குள் ஒரு பெரிய ஆவிக்குரிய விழிப்புணர்வை எழுச்சி உண்டாக்கியிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, எளிமையான புரிந்து கொள்ளக்கூடிய இந்த வேத வாக்கியங்களுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்கள் சிலர் நீர் சொல்லியிருக்கிறீரே சொன்னீரே என்று சொன்னதை நாங்கள் கேட்டோம் அப்பா. நாங்கள் இதை சொல்லாமல் எங்கள் கஷ்டங்களை, அதன் விவரங்களை, அதன் ஆழத்தை, அதன் வலிகளை முறுமுறுப்பாக பேசி கொண்டிருக்கிறோம். நாங்கள் அவிசுவாசமாக வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கிறோம். முதல்ல எங்களை மன்னியும்ப்பா. இதோ உம்முடைய வாக்குகளை விசுவாசித்து அதை சொல்லும் ஒரு பழக்கத்தை நாங்கள் எங்களுக்குள்ளே கொண்டு வருகிறோம். அப்படி எங்களுக்கு நினைப்பூட்டும் ஆவியின் பெலன் தாரும், எங்களை வழி நடத்தும். இதை விசுவாசித்து கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பந்தயிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறது அப்பா. நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவினுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம்.
தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பன் அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு மிக பிரியமான ஒரு தொழுகையை செய்து கொண்டிருக்கிறோம். இதை தொடர்ந்து தேவனுக்கு பிரியமான ஒரு பலியாக நம்முடைய கையின் பிரயாசங்களை தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வருவோம். தேவன் கொடுத்தவைகள் இவைகளிலிருந்து நாம் எடுத்து தேவனுக்கு உற்சாகமாக கொடுப்பதற்கு நாம் ஒப்புக் கொடுப்போமாக. சபையின் அறிவிப்புகள், வியாதிப்பட்டவர்களை நினைவு கொள்ளுங்கள். விசேஷமாக ரட்சிக்கப்படாத மக்கள், அது உங்கள் ஊர் நண்பர்களாக இருக்கலாம் அல்லது உங்கள் உறவுகளாக இருக்கலாம், அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக தேவனுடைய சமூகத்தில் நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து ஜெபம் செய்வோம். தேவனை ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொண்டோம். இந்த தொழுகையின் நிறைவு ஜெபத்தை நம் மத்தியில் இருக்கிறதான சகோதரர் ஒருவர் முன்வந்து ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்து தரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போம். கிருபையும் அன்பும் இரக்கமும் நிறைந்த பரம்பிதாவே, உம்மை தொழுது கொள்வது எவ்வளவு பெரிதான சிலாக்கியம். அந்த சிலாக்கியத்தை நீர் இந்த நாளில் எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நன்றி தகப்பனே. நாங்கள் ஜெபித்த ஜெபங்களை நீர் அங்கீகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கிருபையின் பிதாவே, நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. அவைகள் எங்களுடைய இருதயத்தில் வைத்து அதன்படி எங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக நீர் தயவு செய்தல் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் எங்களுக்கு இந்த வாரத்தில் ஆசீர்வாதமாக கொடுத்த வருமானத்திலிருந்து உமக்கென்று கொடுக்க நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக நன்றி. இப்படியாக நாங்கள் கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூற நீர் தயவு பாராட்டினீர். எங்களுக்காக கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை கிழித்து ரத்தத்தை சிந்தினார். அதை நாங்கள் புசிக்கவும் பானம் பண்ணவும் நீர் தயவு பாராட்டினீர். இப்படியாக தாப்பனே, நாங்கள் ஏறெடுத்த இந்த தொழுகையை நீர் தாமே அங்கீகரிக்க வேண்டுமாகவும் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். தாப்பனே, சுவீனமாக இருப்பவர்களுக்கு உம்முடைய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளை விடமாக ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தியர்களும் இயேசு கிறிஸ்து மூலம் நல்ல பரம்பிதாவே, அமேன்.